நடந்து போன விபத்துல சுஜி இறந்துட்டாங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட் நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு வேண்டிய டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. இதுல ஒரு சின்ன கையெழுத்து போட்டுட்டு இதை வச்சே நீங்க டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாம். வணக்கம் சார். என்னங்க இது, வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா இவதான் என் பொண்டாட்டி சுஜி அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டீங்களா? நீங்க தான் சுஜியா? நீங்க கார் விபத்துல செத்து போயிட்டேன்னு சொல்லிருப்பாங்க. எப்படி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அதெல்லாம் பெரிய கதை. நீங்க காபி சாப்பிடுங்க சார். இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. எப்படி நீங்க பார்த்துருக்க முடியும்? நான் என்ன உங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா என்ன? நீங்க காபி சாப்பிடுங்க சார். சுஜி நீ உள்ள போமா. சரிங்க. வணக்கம் சார். உங்க பொண்டாட்டி பொழைச்சு வந்ததை சொல்லவே இல்லையே. நீங்க எங்க என்ன பேச விட்டீங்க? நல்ல வேலை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைச்சேன். உங்க பொண்டாட்டி மட்டும் வந்து உண்மையை சொல்லல, நான் டிஸ்மிஸ்ஸே ஆயிருப்பேன். இதுல பாருங்க, இந்த கேஸ்ல ஆரம்பத்திலிருந்தே ஒரே குழப்பம். நீங்க என்னன்னா விபத்துன்னு வந்து சொன்னீங்க. மாயம்மான்னு ஒரு கிளவி இது விபத்து இல்ல கொலைன்னு வந்து சொன்னான். ஆனா இப்ப என்னடா, உங்க பொண்டாட்டியே வந்து நிக்கிறாங்க. யார் அந்த மாயம்மா? நம்ம ஏரியாவில் தான் இருக்கிறா. ஆவிகளோட எல்லாம் பேசுவா. அங்க வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க உங்க ஒய்ஃப் பொழைச்சுக்கிட்டதால இந்த ஃபைல் செத்து போச்சு. எல்லாம் ஒரே மாயா பஜாரா இருக்குது. என்னங்க குழப்பமா இருக்கு? குழம்புல அந்த மாயம்மாவை போய் பார்த்தா எல்லாமே தெளிவாயிடும். ஐயோ என்ன மாறிமா திட்டுப்புன்னு காசு கட்டிச்சா? கடிச்சிச்சு தரவா? நீ என்ன கிச்ச உனக்கு நான் துட்டு தரதுக்கு? துட்டு வந்து இப்படி ஜகா வாங்குறிய? டேய் என்ன சத்தா சின்னுக்குற? ஏற்கனவே என் வயிறு பத்தி எரியுது. யோ அந்த கொலைகார கும்பல் வந்து இருக்குது, ஏதாவது போய் தயார் பண்ணுங்கடா. என்ன கால் சத்தம் கைட்டிக்கலாமா? டேய் எட்டு உடுக்க தெரிப்பேன் பட்டு வா. மரியாதை போஷப்படுத்துங்க போங்க. என்னென்ன பண்ணலாம் சிகா? நான் கிற சிகா ஏன் பயப்படுற? யார்ரா இங்க மாயம்மா? ஆத்தா ஆந்த ஜானத்துல இருக்காங்க, அவங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களே எழுந்துப்பாங்க. எப்பதான் எழுந்திருக்கிறான்னு பாப்போம். சீக்கிரமா எந்திரிக்கலன்னா எந்திரிக்க வைப்போம். சிக்கா வா. சத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. சொல்லுவே, நாங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி பாடிய கார்ல வச்சு மலையில இருந்து கீழே தள்ளினதா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? ஒரு நாளைக்கு ஆத்தா அப்பேன் பாட்டேன் பாட்டி பேரன் மச்சினு ஏகப்பட்ட ஆவிகள் நம்ம உடம்புக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள ஒரே டிராபிக் ஜாம். இதுல அந்த செத்து போற பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது நம்ம உடம்புள்ள வந்து பேசிருக்கலாம். ஆத்தா நினப்புல வச்சுக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆத்தா பயங்கர பிசி. ஆவி வந்து சொல்லுதா? ஆமா மகனே. எங்களை நம்ப சொல்றியா? ஆத்தா அவங்க உன்னை நம்பல. ஆமா மறுபடியும் அந்த ஆவியை கூப்பிடு, தெரிஞ்சுக்கிட்டோம். அது பேருமா மகனே? அவசியம். நண்பா பழகி புருஷனா நடிச்சன கொலை பண்ணிட்டா பாவி. எங்கட அந்த சொன்னா உன் வெப்பாட்டி எனக்கு தோழியாடா? பாவி உன் கொண்டாட்டிய நீயே கொண்டுட்டியா? டேய் நட்டக்கக்கு சொட்ட தலையா, உங்களை எங்க அப்பா நம்பினதுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களாடா பிளடி மங்கீஸ். என்ன ஆச்சு? அந்த பொண்ணோட ஆவி வந்துச்சு பாத்தியாப்பு. இப்பவாவது நம்புறியா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? செத்து போனவளோட ஆவி வந்திருக்கிறதா நீ சொல்ற? ஆனா அவள மாதிரியே ஒருத்தி அங்க வந்திருக்கா. அவளை யார் அனுப்பிச்சிருப்பா? எதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க? நமக்கு இந்த ஆவிகளோட பேச தெரியும் அம்பிட்டுதான். அந்த பொண்ணை யார் அமைச்சிருக்காங்க எதுக்கு அமைச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சீடிங்க வேலை. ஒருவேளை ஒன்ன மாதிரியே யாராவது காசு காசப்பட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்பு? அப்ப வந்திருக்கிற அந்த பொண்ணை என்ன செய்யலாம்? நாம நினைச்சபடி செஞ்சிருவோம். அவளை தீர்த்து கட்டிடுவோம். கொலையா? இத பாரு, இந்த தம்பியே கொலை பண்றானா? இத பாரப்பு, கொலை பண்றது சாதாரண காரியம், ஒரு உசரை காப்பாத்துறதே பெரிய விஷயம். அவசரப்பட்டு எசக்கு பிசக்கா நீ இவளை கொண்டுட்டீன்னு வச்சுக்க, அந்த ஆவியும் இந்த ஆவியும் சேர்ந்து டபுள் ஆட்டு கொடுத்து பெரும் தொல்லை ஆயிரும். தட்சணை எடுத்து வைங்க ஆத்தா, ஒரு வழி சொல்லுவாங்க. மகனே, இந்த தாயத்து ஒரு விசேஷமான தாயத்து. காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா ஆளுக்கு ஒரு தாயத்தை எடுத்து வலது கையில இந்த இடத்துல கட்டிக்கணும். நான் என் சிச்சனை அமைச்சு வைக்கிறேன். அவ அங்க வந்து பெரும் யாகத்தை நடத்தி அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுங்கிறத சொல்ல வச்சிருவான். இந்த தாயத்துடைய சக்தியாகப்பட்டது
அந்த பொண்ணு நீங்க என்ன சொன்னாலும் கேக்கும். கிராண்டேஸ்வரி மங்களம் உண்டாகட்டும், மகனே ஜெத்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். இந்த தாயத்தோட மகிமையை இப்ப பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்க பண்டாரங்க, பூஜாரிங்க, நம்பூதிரிங்க, மந்திரவாதிங்க எல்லாரும் இங்க அழிச்சிட்டு வந்திருக்கேன். ஏ ஆரிக்க சிந்திர பக்கம் முக்குச்சுக்குல்லோ, இங்க வந்திருக்கிறது யாரு? இந்த ஆகாச உன்னைங்க ஆரம் சொல்லு சொல்லு சொல்றா சொல்றேன். என்னைங்க அமைச்சது வேற யாரும் இல்ல, இவனுங்கள ஒருத்தன் தான். ஆத்தாவே சொல்லிடுச்சு போங்க, உங்கள யாரும் கண்டுபிடிங்க போங்க. ஆத்தா போயிட்டாங்க. 24 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிறேன்.